கைஸ் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்காக நாங்கள் நிறைய ரூம் கார்டு யூஸ் பண்ணுறோம், பட் அதுக்கான தகுந்த சப்போர்ட்டே வர மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் பார்க்கலன்னா கவலையே வேண்டாம், டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் ஒன்னுடைய லிங்க் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், லாஸ்ட்டில் கிவ் அவே பற்றியான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஏய் இதான் டா பிரசாந்த் வீடியோ, வாங்கடா உள்ள போலாம். சரிங்க தலைவர், ஏய் எண்டுரிடா எங்க தலைவர் வந்திருக்காரு, வருவடா. வந்துட்டீங்களா? வாங்கடா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கடா இந்த சில்ற பசங்க இன்னும் வரலன்னு தான் எதிர்பார்த்தேன். ஓகே தள்ளு வலிவிரா. யோ பெரிய மனுஷா, இது உங்க வீடு, நீ உட்கார் சொல்லும், நீ உட்கார் தப்பே இல்லை, நீ உட்காந்தே பேசு. ஆண்டு நான் சொல்றது கவனமா கேளு. என் பொண்ணுக்கு உன் பையன் அங்க என்னடா உனக்கு வெட்டி பேச்சு, நான் பின்னாடி இருக்கண்டி சொல்லுவோம். அண்ட் இது மாதிரி சில்ற பசங்களை கூட்டிகிட்டு வந்து மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் நான். ஏழை பெரிய மனுஷா, இங்கே பாரு, உங்கள் அப்பா உயிர் முக்கியம்னா நான் சொல்கிறது நீ செய்யணும். என் பொண்ணுக்கு நீ தான் மாப்பிள்ளை, நான் முடிவு பண்ணிட்டேன். அண்டு நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் யமகண்ட பேச்சை நான் கேட்க மாட்டேன். நீ எவன் பேச்சை கேளு, கேட்காமல் போ, எனக்கு அதெல்லாம் டேஸே வேண்டாம். பட் நான் சொல்கிறது நீ கேட்கணும், உன்னால் முடிஞ்சது நீ பண்ணிக்கோ, என்னால் உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. பாருங்க எப்பையன் சொல்றது கொலி கேளு. அங்கிள் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ட் டாட் இவங்கிட்ட என்ன வெட்டி பேச்சான் பிரசாந்த், நீ யாரையாவது உண்மையா லவ் பண்ணிருக்கியா? உண்மையா லவ் பண்ணிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும்டா லவ் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா உனக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் என்னது? தீபிகா. டாட் முதல்ல அந்த தீபிகாவை கடத்திருங்க டாட், என்னை விட உண்மையா லவ் பண்ணதே புரியாது உனக்கு. அண்ட் என்னோட லவ் உனக்கு புரியும் போது நான் இருக்க மாட்டேன், மறந்துடாத. ஓகே பிரசாந்த், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் டாட் நம்ம எதுக்கு தீபிகாவை தேடி இங்கே அங்கெல்லாம் போய், பிரச்சனையே வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத டைம் வேஸ்டிங். அண்ட் என்னுடைய மாமனார் இருக்கார்ல, ஐ மீன் பிரசாந்தோடைய டேட், அவரே கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் பிரசாந்த் ஒருவேளை உனக்கு உங்கள் அப்பா உயிர் முக்கியம்னா தீபிகாவை கூட்டிகிட்டு வா. ஏய் அங்கிளை கூட்டிகிட்டு வாங்கடி நம்ம இடத்துக்கு போகலாம். வேணாம், சொல்கிறது கேளுங்க, வேணாம். அப்பா அப்பா பெருமூடா கிங் வானா அப்பா அப்பா பெருமூட. நண்பா, என்னுடைய நண்பன், எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னா தீபிகாவை, இதுதான் சரியான நேரம். நண்பா ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். மச்சா மச்சா, நான் ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன்டா, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? இது என்னடா பேச்சு சொல்றா, நான் பாத்துக்கிறேன், என்ன ஹெல்ப்? மச்சா எங்க அப்பாவை தான் பர்முடா கிங் கூட்டிட்டு போயிட்டாருரா, தீபிகாவை கூட்டிட்டு போனாதான் எங்க அப்பா விடுவாருன்னு சொன்னாரு, ஏதாவது ஒன்று பண்றா. மச்சா டோன்ட் வரி, நான் இருக்கேன்டா, என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு, போற வழியில நான் சொல்றேன். மச்சி தேங்க்ஸ்டா, நீ சொல்ற பிளான் மட்டும் சிறப்பா இருந்துச்சு, எங்க அப்பா அண்ட் தீபிகா ரெண்டு பேரையும் நான் காப்பாத்திடுவேன். வாமச்சு போலா, டைம் இல்லடா. அங்கிள் அங்கிள், நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் அங்கிள், காலையில எனக்கு லாட்ரி அடிச்சிருச்சு. சிறப்பு அங்கிள், வேற லெவல், ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய மில்லு, ஒரு பங்களா, காரு, ஏசி, பைக் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணு எனக்கு கொடுப்பீங்களா? பிரசாந்த் உண்மையாவா? வாவ் பிரசாந்த், சூப்பர், ஐ லவ் யூ பிரசாந்த். தம்பி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் ஏன் என் பொண்ணு உன் கையில கொடுக்க மாட்டேன்?
என் பொண்ணு உன் கையில தான் கொடுப்பேன், கவலையப்படாத. ஆனா நீ சொல்றதுக்கான என்ன ப்ரூஃப் சொல்லு. அங்கிள் நீங்க என் கூட வாங்க, நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இதான் அங்கல் என்னோட பெரிய ஃபேக்டரி. அண்ட் சாரி அங்கல், கொஞ்சம் பைக் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பார்க் பண்ணிட்டாங்க. தீபிகா கொஞ்சம் இங்க வாய், அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தீபிகா, நான் பெரிய பணக்காரனால மாறல தீபிகா, இது எல்லாமே ஒரு பிளான். வா தீபிகா, நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓடி போயிடலாம். வா தீபிகா. தம்பி மிட்ல பாக்க சூப்பரா. யார் ராணி, யார் ராணி முன்னாடி வந்திருக்க? ஐயா பிச்சை போடுங்கயா, ஐயா பிச்சை போடுங்கயா. பிரசாந்த், இது நம்ம ஃப்ரெண்ட் பிரசாந்த். ஓகே பிரசாந்த், வா நம்ம போயிடலாம். எடு தீபிகா வண்டி எடு. போ தீபிகா போ. அங்கல் உங்க பொண்ணு இனிமேல் எனக்கு தான், மறந்துருங்க. இது என்ன இடம் பிரசாந்த், இவங்க யாரு? கிங், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன். தீபிகாவ கூட்டிட்டு வந்துட்டேன், இப்ப எங்க அப்பாவை விட்டுருங்க. எனக்கு வேற எதுவுமே வேணாம். ஏல அந்த பொண்ணு புடியல, போக விட்டுறாத. சாரி தீபிகா, எனக்கு வேற வழி தெரியல. உன்னை தவிர வேற எங்கிட்ட எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ரியலி சாரி தீபிகா. பா அங்க போலாம். சாரி தீபிகா, நான் வருவேன் உனக்காக. நான் வருவேன் தீபிகா. போதும் பிரசாந்த், எல்லாமே போதும். நமக்குள்ள இனிமேல் எதுவுமே வேணாம். நினைக்கிற மாதிரி காப்பாத்த, சீக்கிரம் இங்கிருந்து நம்ம போவோம். திரும்பி வேற வரணும் நானு. எனக்கு தெரியல. தீபிகாவை காப்பாத்தணும்னா சீக்கிரமா நான் போகணும். அண்ட் அதுக்கு உங்களை அடிச்சாலும் பரவாயில்ல. தீபிகா நான் வந்துட்டேன், நான் உனக்காக திரும்ப வந்துட்டேன். தீபிகா வா தீபிகா, நான் உனக்கு கூட்டிட்டு போயிருவேன். நீ கவலை, அதெல்லாம் உன்னுடைய பிரச்சனை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உன்னோட பிரச்சனையில தலையிட மாட்டேன். உன்னுடைய நல்லதுக்கு நான் சொல்றேன், தீபிகாவை மறந்துட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. அப்படி இல்லைன்னா தீபிகா கழுத்துல நான் தூக்குவேன். ஏன் அங்கல் இப்படிலாம் பேசுறீங்க? பெரிய மனுஷனாயா நீ? நானும் தீபிகாவும் டபுள் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கோம், தெரியுமா உனக்கு? எப்படி அவ இல்லாம நான் வாழவேன் நீ நினைக்கிற? அதெல்லாமே உன்னுடைய பிரச்சனை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, என் பொண்ண நீ கல்யாணம் பண்ணணும். அது தவிர உனக்கு ஒரு வழி இல்லை. ஏல என்னோட புது மாப்பிளைய கொஞ்சம் வரவேற்புக்கு ரெடி பண்ணிருக்கிறேன். இனிமேல் என் வாழ்க்கையில நீ வந்துடாத. நீ யாரோ நான் யாரோ, என் லைஃப நான் பாத்துக்கிறேன். குட் பை பிரசாந்த். தீபிகா அப்படிலாம் சொல்லாத தீபிகா, கஷ்டமா இருக்கு பே, முடியல. ஐ லவ் யூ தீபிகா. என் லைஃப் நான் பாத்துக்கறேன். குட் பை பிரசாந்த். தீபிகா சீக்கிரமா என் வண்டியில ஏறு. தீபிகா தீபிகா வா, தீபிகா சீக்கிரமா ஏறு. இனிமேல் உன்னால எதுவுமே பண்ண முடியாது மிஸ்டர் கேங். ஏல எங்கல போயிட்டீங்க எல்லாரும்? சீக்கிரமா புடிங்கல. ஏல அந்த பொண்ணுங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது, புடிங்கல. இனிமேல் என்னோட தீபிகாவை கிட்னாப் பண்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், உன்னால தொட கூட முடியாதுடா. Everything fires.
என்ன பாஸ் இது? போயிட்டே இருக்க. வாதிபிகா நம்ம எங்க இருந்து போறோம்? ஏய் தீபிகாவ நான் காப்பாத்துன, அவ எங்க கூட தான் போ. ஏய் பட் தீபிகா இஸ் மை லவர். தீபிகா நான் உன்ன லவ் பண்றேன், ரெண்டு வருஷமா உன்ன லவ் பண்றேன். ஆனா உன்கிட்ட சொல்ல தைரியமே இல்லாம இருந்துச்சு. ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட், பட் நவ ஐ வில் டெல் யூ ஐ லவ் யூ தீபிகா. பாஸ் நீங்க பேசினது எல்லாமே போதும். கனவுல கூட தீபிகா உங்களுக்கு இல்ல. பிகாஸ் தீபிகா இஸ் ஆல்வேஸ் மைன். ஐ லவ் யூ தீபிகா. பிரசாந்த் நான் யாரையும் லவ் பண்ணணும், யாரையும் பண்ணக்கூடாது, நான் தான் முடிப்பணும்னு நீ இல்ல. அந்த மாட்டி விட்டவங்களை விட காப்பாத்துறவங்க தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அண்ட் இயர் ஆஃப்டர் நான் யாரையும் லவ் பண்ணணும், யாரையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த த பர்முடா கிங் செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்முடா கிங்கை எப்படி சாவடிக்கணும் அதை பற்றி மட்டும் யோசிங்க. ஸோ காய்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தால் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ கிவ்வேக்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ காய்ஸ் நம்மளுடைய கில் டு பான் ஃபேமிலி 300,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்ட பெரிய ஃபேமிலியாக மாறப்போகிறது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களில் நிறைய பேர் போயா ஆப்பை வச்சுருப்பீங்க. ஸோ கில் டு பானோடைய ஆஃபிஷியல் போயா ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பரை நீங்கள் மறக்காமல் காப்பி பண்ணிவிட்டு போய் ஆப்பில் சர்ச் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன லாபம்னா 300K ரீச் ஆன அடுத்த செகண்ட் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடப்படும் யூடியூப்பில், அதுக்கப்புறம் நம்ம போய் ஆப்பில் லைவ் போட்டுருவோம். ஸோ இனிமேல் எக்கச்சக்கமான கிவ்வே நம்ம போய் ஆப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணாதானே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும், நோட்டிஃபிகேஷன் போனதானே நீங்கள் போய் ஆப்பில் ஜாயின் பண்ண முடியும் அண்ட் வின் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் ஆப்பில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காய்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இப்போல்லாம் நம்ம சேனலில் வியூஸ்லாம் ரொம்பவே டவுனாக போயிட்டுருக்கு. எங்களுடைய ஹார்ட் ஒர்க்காக கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் காய்ஸ் மறந்துடாதீங்க, கிவ்வேல ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான விஷயம் இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க பழகலாம்.